வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். சிந்தனை, பேச்சு, எழுத்து, இதை பற்றி சில கருத்துக்களை சொல்லலாம்னு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். சிந்தனை, தனி மனித சிந்தனை அப்படிங்கிறது வந்து இந்த சொசைட்டியினுடைய பாதிப்பு தான். 99.99% இந்த சமூகத்தின் பாதிப்பில் தான் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும், அதாவது 2004 நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு அப்போல்லாம் வந்து நாம் லட்சியவாதி, அப்போ வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று வந்தது, நாம் வந்து சொல்லி அடித்தோம், அது வேறு கதை. தோத்து போன பக்கி ஒரு இலவச ஆலோசனை கொடுத்தது. சுவாமி, இந்த ஆப்ரேஷன் இந்தியா 2000 இருக்கட்டும், ஆப்ரேஷன் ஃபேமிலி எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டது. என்னங்கடா இது, கண்ட நாயெல்லாம் வந்து நமக்கு சொல்கிறாப்புல ஆயிடுச்சுன்னு அப்போ கொஞ்சம் லைட்டாக உடச்சி திருப்பிட்டோம். அதுக்காக இவனுங்க மாதிரி கூட்டி கொடுத்துக்கிட்டு காட்டி கொடுத்துக்கிட்டு அந்த பழப்பெல்லாம் கிடையாது, கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அவ்வளோதான். இந்த சமுதாயம் என்பது நம்ம சிந்தனையை பாதிக்குது. ஒன்று, சமுதாயத்தை ஒட்டி சிந்திக்கணும், இல்லை சமுதாயத்தை தாண்டி யோசிக்கணும். இந்த சிந்தனையிலேயே வந்து ரெண்டு விதம் இருக்குது, குருட்டு யோசனைமாங்க. அந்த குருட்டு யோசனைலாம் வந்து வேஸ்ட்டு. என்னடாண்டா, அல்சர் வந்துடும், பிபி வந்துடும், மென்டல் ஆயிரும், அப்படி போயிடும். நாமெல்லாம் வந்து எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிப்போம். சமீபத்தில் வந்து, சமீபத்தில்னா ஒரு 2-3 முன்னே, ஒரு ஆங்கில புத்தகம், எப்படி யோசிக்கணும் அப்படின்னு ஒரு புக்கை போட்டு கல்லா கட்டியிருக்கானுங்க. அதை வந்து தமிழில் ஏதோ ஒரு வீக்லியில் தான் படித்தேன். அதாவது நீங்கள் சிந்திக்கும் போது வந்து விஷுவலாக சிந்திக்கணும் அப்படின்னு அது சென்ட்ரல் தீம். இது காமெடி என்னடான்னா, அந்த இழவெல்லாம் நாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கெட்ச் போடுவோம். இப்படி ஸ்கெட்சாக போடுவோம், ஒரு புள்ளி, அதை சுற்றி ஒரு வட்டம், அதை சுற்றி ஒரு வட்டம், அதை சுற்றி ஒரு வட்டம், அதை சுற்றி ஒரு வட்டம். அந்த வட்டத்தை தாண்டி நம்ம லட்சியம் இருக்கும். அப்படித்தான் நாம் வந்து யோசிப்போம். இந்த அது என்ன, சமுதாயத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிறவன் வந்து வியாபாரி, சமுதாயத்தை மாற்றுறவன் வந்து லட்சியவாதி. சிந்தனையெல்லாம் வந்து 10 பைசாவுக்கு வருவாது. அதெல்லாம் வந்து ஊமை கண்ட கனவு மாதிரி. சரி, பேச்சு, எழுத்து, இது வந்து ஒரு அவுட்லெட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து ஹிட்லர் தெய்வ பிறவி, மறுபடியும் வந்து நாஜிக்கள் வந்து புரட்சி பண்ணணும்னு கூட பேசி எழுதி சிந்திச்சுக்கிட்டு கிடக்காங்க. அது கிடையாது என்னுடைய பாயிண்ட்டு. சிந்தனை என்பது ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேன்மைக்காக இருக்கணும், அப்போ தான் அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ். நாம் கூட வந்து அந்த 3%, அதான் 3% மக்களை பற்றி கூட நாம் பேசுறது எதுக்குடான்னா, இரிட்டேட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களது அழுகுனி ஆட்டம், விக்டிம் நாம, லூசர்ஸ் நாம், ஆனால் அவன் கத்திக்கிட்டே கிடப்பான், அங்கே தான் கடுப்பாங்க. இப்போ அது கூட வந்து நான் ஆஃபர் கொடுத்தாச்சு, சமூக ரீதினா என்ன, மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு, நீ மக்கள் தொகையில் 3% இருக்க, 3% இடஒதுக்கீடு கேட்டு போராடு, உன் போராட்டத்துக்கு நான் ஆதரவு தரேன். அது அப்படி கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா, கோழி, கோழி இறகு,
கால் எல்லாமே வேணுங்கிறான். அதெல்லாம் வேலைக்காகாது. இப்போ தாத்தா, காந்தி தாத்தா கூட சொல்லியிருக்காரு, இயற்கை உன் தேவைகளை நிறைவேற்ற போதுமானது, ஆனால் உன் ஆசையை நிறைவேற்ற அது வேலைக்காகாது. இந்த சிந்தனை அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, ஒரு காற்று மாதிரி வச்சுக்குவோம். இப்போ அந்த காற்று சைக்கிள் வீலில் போய் சேர்ந்தாச்சுன்னா சைக்கிள் ஓடும், கார் வீலில் போயாச்சுன்னா கார் ஓடும், ஏரோப்ளேன் வீலில் போனால் ஏரோப்ளேன் ஓடும். அதை போல் ஒரு சிந்தனையாளன் அவனுடைய எழுத்தோ பேச்சோ ஜஸ்ட் காற்று மாதிரி, அவ்வளோதான். அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். சேரும்போது அது தன்னுடைய வேலையை காட்டும். வந்து கலைஞர் மாதிரி அவரை வந்து எல்லாம் வந்து துரதிருஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. நான் கூட நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவர் ஜாதக ராசி அப்படின்னு. ஆனால் தானே சித்தித்து, தானே பேச்சு, தானே எழுத்து, அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷன்லேயும் இருந்தார். அதெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க வந்து ஒரு சிந்தனையோ பேச்சோ எழுத்தோ அது வந்து நடைமுறைக்கு வரணும்னா 100 வருஷம் பிடிக்கலாம், 500 வருஷம் பிடிக்கலாம், 1000 வருஷம் பிடிக்கலாம், 2000 வருஷம் பிடிக்கலாம். ஆனால் மனிதன் வந்து சமுதாயத்தை ஒட்டி யோசிக்கிறவன் வந்து வியாபாரி, அதுதான். சமுதாயத்தை தாண்டி யோசிக்கிறான், அவன்தான் வந்து சிந்தனாவாரி. அந்த சிந்தனையின் சாரம் தன் மண் சார்ந்ததாகவோ, தன் மொழி சார்ந்ததாகவோ, இல்லை தன் நாடு சார்ந்ததாகவோ இருந்தால் கூட போதாது. அது வந்து ஒட்டு மொத்த மனித குலத்தின் மேன்மை கருதியதாக இருக்க வேண்டும். அப்போ தான் அதனால் உபயோகம். இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தான் நினைக்கிறேன், இல்லை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஆதரவு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சிந்தனாவாதி நாட்டு நடப்பை அப்சர்வ் பண்ணணும், அது குறித்த தன் கருத்துக்களை பகிரணும், மக்களை வந்து எஜுகேட் பண்ணணும், அவன் தான் வந்து சிந்தனையாளர். அதை விட்டு போட்டு இவனை வந்து சொம்படிச்சுக்கிட்டு கிடப்பான். இப்போ ஆந்திராவில் வந்து YSR CM ஆகிறார். 2004 நக்சலைட்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் நக்சலைட்டுகள் சார்பாக கலந்து கொண்டவர் வரவர் ராவ், எழுத்தாளர், கவிஞர். எப்போ வந்து எழுத்தாளர்கள் களம் காண்றதெல்லாம் அப்புறம் கதை, குறைஞ்சபட்சம் களத்தில் போராடுறவனுக்கு மோரல் சப்போர்ட்டை கொடுக்கணும், அவன் தான் வந்து உண்மையான எழுத்தாளர். இல்லைன்னா எல்லாமே வந்து பெட்டை குழப்பலாயிடும். இது வந்து ஆணாதிக்க பேச்சுன்னு குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, பெட்டை புலம்பல், அவ்வளோதான். அதனால் எந்த உபயோகமும் கிடையாது. அதுவும் இந்த அது என்ன சொல்கிறது, இப்போ வந்து இந்த தேவி பாலா, ரமணி சந்திரன் இந்த மாதிரி பார்ட்டிலாம் இருப்பாங்க, இவங்க பெட்டர், இவங்க பெட்டர். ஓ ஐயோ, அவர்களுடைய உலகம் தனி. அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து ஏதோ அப்பா அம்மா ஆயா பாட்டி தாத்தா இப்படி கதை பண்ணிட்டு போவாங்க, அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த என்ன சொல்கிறது, ஹிடன் அஜெண்டா, ஒரு ஹிடன் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு ஒரு மதவாதத்தையோ ஜாதியவாதத்தையோ, இதை கூட வந்து நேரடியாக பேசுகிறவனை வந்து நான் பாராட்டுறேன், தில்லு தோறாமல். ஆனால் இந்த போண்டாவில் விஷம் வைப்பானுங்க, அதுதான் வந்து ரொம்ப கடுப்பாயிடும். அறிவு அப்படிங்கிறது ஒரு ஆயுதம், அதை வந்து நிராயுதபாணிகள் மேல் உபயோகிக்கக்கூடாது. நல்ல வேலையாக வந்து நாம் வெளி மாநிலத்தில் இருக்கிறதுனால, முக்கியமாக வந்து இந்த தலைநகரத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால, இந்த எழுத்தாளர்கள் சம்மந்தப்பட்ட அரசியலெல்லாம் வந்து நமக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, அந்த வகையில் ஒரு சந்தோஷம். எழுத்தாளர், சிந்தனையாளர் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஏதோ ஆராயத்துக்கு குதிச்சவங்க கிடையாது, அவங்களும் மனுஷன்தான். சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வக்கரங்களும்
எல்லா முட்டாள்தனங்களும் அவைகளுக்கும் இருக்கும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பஜனை கோஷ்டியை சேர்த்துக்கிறது, ஐயா, ஆசான், குருவே, வெங்காயமே, இதெல்லாம் வந்து ரொம்ப கடுப்பாகுது. கெட்ட வார்த்தை எழுத்து வியாபாரிகள், இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சரக்கு நீ மார்க்கெட்டிங் பண்ணிக்கோ, விற்றுக்கோ, பைசா பண்ணிக்கோ, அது வேற கதை. அது வந்து நான் ஏற்கனவே சொன்னாப்புல ரமணிச்சந்திரன், தேவி பாலா, இந்த மாதிரி குடும்ப கதையை எழுதிக்கோ, ஒதுக்கிப்போ, அதை விட்டு போட்டு அது என்ன ஸ்லோ பாய்சன் மாதிரி, அது பாய்சன்னே தெரியாது. இந்த இது வந்து துரோகம், இது துரோகம். சமுதாயம் உங்களை போஷிக்கிறது, நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனால் உங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்காக, இப்போ ஒரு பாலியல் தொழிலாளி இருக்கிறாள், ஒரு பாலியல் தொழிலாளி ஒவ்வொரு முறையும் ஒரு கிளைண்ட்டை வந்து அட்டன் பண்ணும்போதும் அவன் வந்து ஒரு பாலியல் வன்முறையை தடுக்கிறாள். பாலியல் தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய அந்த இவ்வளோ வந்து இந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இவங்களுக்கு இல்லைன்னா வந்து அது வந்து கிரிமினல் குற்றம். அது இந்த தமிழருவி மணியன், இப்போ வந்து இந்த அது என்னது மக்கள் நீதி மையத்தில் ஒருத்தர் வந்து ஆங்கராக பர்ஃபார்ம் பண்ணார், அந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாயிருக்கு. உண்டவல்லி அருண்குமார்னு ராஜமன்றி எக்ஸ்எம்எல்ஏ, அதனால சொல்கிறான், நீங்கள் வந்து அரசியல்வாதினா எல்லாமே ஊழல்வாதின்னு நினைக்கிறீங்க. ஃபோக்கஸ் ஆனவன் வந்து நாலு பேர் தான், இன்னமும் இந்த தேதிக்கும் பல நூற்றுக்கணக்கான பேர் நானே மாத்தம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் உங்கள் கண்ணில் படாது அப்படிங்கிறார். இந்த பொது புத்தி, அதே போல் இந்த ஊழலை கொண்டு வருவான், ஊழல் ஊழல் ஊழல். இப்போ ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது, சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது. எங்கே வந்து செக்கு, கிராஸ் செக்கு, ரீசெக்கு இதெல்லாம் இருக்கோ அங்கே வந்து ஊழல் வரும், கட்டாயமாக வரும். ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாட்டில் வந்து ஜனநாயகம் இருக்கணும், தேர்தல் நடக்கணும், எதிர்கட்சிகள் வந்து சுதந்திரமாக பிரச்சாரம் பண்ணணும், மக்கள் சுதந்திரமாக ஓட்டு போடணும். அவன் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த சின்னத்துக்கே ஓட்டு விழுகணும், அதெல்லாம் முக்கியம். ஊழலுங்கிறது அப்புறம் கூட பார்த்துக்கலாம், அப்புறம் கூட பார்த்துக்கலாம். அதனால் இந்த மதவாதம், ஜாதியவாதம், பிராந்தியவாதம், அதாவது வந்து தலைநகரம் வடக்கில் இருக்குது, தென்னிந்திய மாநிலங்கள், இவன் வந்து இங்கேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறான், அவன் அவனுடைய இடத்துல இருக்கான் நிம்மதியாக. எங்கே இருந்தாலும் உங்களை வந்து ஃப்ளைட்டில் போய் இறங்கி தங்கி இது பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வாங்கி போய் பார்க்கணும். அவன் வந்து இவனை பிச்சைக்கார மாதிரி பார்க்குறான். நான் என்ன சொல்கிறேன், ஜனநாயகம், சமத்துவம், அது வந்து 100% இம்ப்ளிமெண்ட் ஆகணும், அப்போ தான் அதனால் உபயோகம் உண்டு. ஒரு பெண் நான் வந்து வாழை இது எதுனா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் பதிவிறதி ஆகிருப்பேன் அப்படின்னா நல்லா வேலைக்காகாது. ஒன்று தொழில் பண்ண போவோம், இல்லை பதிவிறதி ஆகிரு, நோ ப்ராப்ளம். அதாவது நான் வந்து கற்பு, கடலை பர்பி இதை பற்றி பேசலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஜனநாயகம்னா எல்லாத்துலேயும் ஜனநாயகம் இருக்கணும், சமத்துவம்னா எல்லாத்துலேயும் சமத்துவம் இருக்கணும். 29 ஸ்டேட் இருக்குது, 29 ஸ்டேட்டுக்கும் தில்லி தலைநகரம் எங்கேயோ இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே வந்து அண்டை நாடுகளோட வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறுலாம் இருக்குது. நம்ம ஆளுங்க ஒரு 15 நிமிஷம் தூங்கியாச்சுன்னா க்ளீன், தில்லி விழுந்துடும். அது ஒட்டுமொத்த நாட்டுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. தலைநகரம்ங்கிறது நாட்டின் மைய பகுதியில் இருக்கும். இப்போ இந்த காவிரி இஷ்யூ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மத்திய அரசு
கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் சென்ட்ரல் லிஸ்ட்டு கொண்டு போகிறான், ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு போகிறான். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இந்த டிராவலா மாதிரி அதிகார தாகம். சரி, இப்போ இருக்கிற அதிகாரத்தை வச்சு நீ என்னத்தை காட்டின, அது ஒரு கேள்வி வருது. இங்கே இப்போ கர்நாடகா என்பது தனி நாடு, சீனா ஆதரவு, அமெரிக்கா ஆதரவு இப்படி இருந்தால் அது வேற கதை. அது வந்து இந்திய ஒன்றியத்தில் ஒரு அங்கம், அவனை உன்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனை கன்வின்ஸ் பண்ண முடியல, ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்க முடியல. என்ன வெங்காயத்துக்கு இதெல்லாம்? இப்போ இந்த இந்த கேள்விகளை சிந்தனாவாதிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எழுப்ப வேண்டும். இல்லைன்னா பேசாமல் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் அதிக உப்புமா வந்து வெங்காயம் ஆட்டி கொடுக்கலாம், அது பெட்டர். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து பேசுகிறேன்.